முயல் ஓரிட்டோலேகஸ் கியூனிக்லஸின் சுவாச மண்டலம் பற்றி பார்க்குறோம். சுவாச மண்டலத்தில் குரல்வளை மூடி, குரல்வளை பெட்டி அல்லது லாரிங்ஸ், மூச்சுக்குழல் ட்ராக்கியா, மூச்சுக்குழைக்குழல், குருத்தெலும்பு வளையம், இடது முன்கதுப்பு, மூச்சு நுண்குழைக்குழல், காற்று நுண்ணறை, இடது பின்கதுப்பு, ப்ளூரா சவ்வு, வலது பின்கதுப்பு, நுரையீரல், வலது முன்கதுப்பு போன்ற பகுதிகள் காணப்படுகின்றன. முயலினுடைய சுவாச மண்டலத்தில் ஓரிணை நுரையீரல்கள் காணப்படுகின்றன. நுரையீரல்களில் 4 கதுப்பு காணப்படுகிறது. வலது முன்கதுப்பு, வலது பின்கதுப்பு, இடது பின்கதுப்பு, இடது முன்கதுப்பு என்று 4 கதுப்புகள் காணப்படுகின்றன. நுரையீரலை சுற்றி இரட்டை சவ்வினாலான உறை காணப்படுகிறது. அதற்கு ப்ளூரா என்று பெயர். இந்த நுரையீரலானது முயலின் மார்பு கூட்டினுள் வைக்கப்பட்டுள்ளது. மார்பு கூடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு, மார்பெலும்பு என்ற 3 எலும்புகளால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. மார்பு கூட்டெலும்புக்கு கீழே உதரவிதானம் காணப்படுகிறது. உதரவிதானம் மார்பு கூட்டையும் வயிற்றறையையும் பிரிக்க பயன்படுகின்றது. உதரவிதானம் சுருங்கி விரியும் போது மார்பு கூடும் நுரையீரலும் சுருங்கி விரிகின்றன. உதரவிதானம் சுருங்கும் பொழுது மார்பு கூடும் நுரையீரலும் விரிவடைந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கொள்கின்றது. உதரவிதானம் விரிவடையும் போது மார்பு கூடும் நுரையீரலும் சுருங்கி ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. இவ்வாறு ஆக்சிஜனை உள்ளெழுப்பதற்கு உச்சுவாசம் என்று பெயர். ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு வெளிசுவாசம் என்று பெயர். முயலின் நாசித்துளை வழியாக காற்று தொண்டைக்குள் வருகிறது. தொண்டையிலிருந்து காற்று குரல்வளை பெட்டி, லாரிங்ஸ் எனப்படும் குரல்வளை பெட்டியின் வழியாக ட்ராக்கியா என்றழைக்கப்படும் மூச்சு கிளைக்குழலுள் செல்கிறது. மூச்சு கிளைக்குழலில் இருந்து 2 நுரையீரல்களுக்கும் பிரியும் மூச்சு கிளைக்குழலுக்குள் செல்கிறது. மூச்சு கிளைக்குழலுக்கு செல்லும் காற்று மூச்சு நுண் கிளைக்குழல்களுக்குள் செல்கிறது. கிளைக்குழலில் இருந்து மூச்சு நின் குழைக்குழல்கள் பிரிகின்றன. காற்று மூச்சு நுண் கிளைக்குழல்களுக்குள் செல்கிறது. மூச்சு நுண் கிளைக்குழல்களின் முனையில் காற்று நுண்ணறை காணப்படுகிறது. காற்று நுண்ணறையை சுற்றி இரத்த தந்திரிகள் காணப்படுகின்றன. இரத்த தந்திரிகளில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்குள் வழங்கப்பட்டு நுரையீரலில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நிகழ்கின்றது. மூச்சு கிளைக்குழல் குருத்தெலும்பு வளையங்களால் ஆனது. வட்டலை சி வடிவ குருத்தெலும்பு வளையங்களால் ஆனது. மூச்சு குழலுக்கு மேலே குரல்வளை பெட்டி காணப்படுகிறது. குரல்வளை பெட்டி 4 குருத்தெலும்பு வளையங்களால் ஆனது. லாரிங்ஸ் 4 குருத்தெலும்பு வளையங்களால் ஆனது. குருத்தெலும்பு வளையங்கள் அதிர்வடையும் பொழுது குரல்வளை பெட்டி அதிர்வடையும் போது ஒலி எழுப்பப்படுகின்றது. குரல்வளை பெட்டிக்கு மேலே குரல்வளை மூடி காணப்படுகின்றது. உணவு உண்ணும்போது உணவு மூச்சு குழலுக்குள் செல்லாமல் பாதுகாக்க இந்த குரல்வளை மூடி பயன்படுகின்றது. தேங்க்யூ.